அவர்களின் அத்தியாயம் பியானா விஸ்தரிப்பும் உனக்கு கிட்டும் ஆனால் மனசாந்தி மட்டும் கிட்டாது என்று சாருணி தேவி ஆலயத்தின் தபஸ்வினி சொன்னது ராணா சங்கன் வாழ்வில் திட்டவட்டமாக பளித்துக் கொண்டிருந்தது வருடங்கள் பல ஓடின அவை ஓடின வேகத்தில் மேவாரின் பலமும் செல்வாக்கும் நாற்றிசையிலும் விரிவடைந்தன சதா எதற்கெடுத்தாலும் பொறாமையையும் பூசல்களையும் விளைவித்து ஒன்றை ஒன்று அழித்து கொண்டிருந்த ராஜபுதனத்தின் கிளைகள் எல்லாமே சங்கன் ஆணைக்கு கால கிரமத்தில் கீழ்ப்படிந்தன என்றுமில்லாத ஒற்றுமை ராஜபுதனத்தில் சங்கன் ஆட்சியில் ஏற்பட்டதைக் கண்டு டில்லியிலிருந்த லோடி வம்சத்து நவாப் இப்ராஹிம் பெரிதும் பயம் கொண்டான் ராஜபுத்திரர்களை நினைத்த போதெல்லாம் தாக்கி பெரும் சேதம் விளைவித்து வந்த டில்லி பேரரசு மெல்ல மெல்ல கலைந்து சிறு சிறு குட்டி அரசுகளாக பிரிந்து கொண்டிருந்தது லோடி வம்சத்தின் தனியாட்சி வெகு துரிதத்தில் பலகீனப்பட்டு கொண்டிருந்ததை கவனிக்க தவறாத டில்லி நவாப் இப்ராஹிம் சங்கனுடைய ஆதிக்கத்தை ராஜபுதனத்தில் வெகு சீக்கிரத்தில் உடைக்காவிட்டால் ஏற்கனவே எங்கும் துழாவி வரும் அவனது வலுவான கரம் டில்லியையும் தொட தயங்காது என புரிந்து கொண்டான் ஆகவே அதற்கான எத்தனத்தையும் செய்ய முற்பட்டு பெரும் சேனையையும் திரட்டினான் இப்ராஹிம் லோடியின் முயற்சி அத்தனை எளிதில் பலன் தருவதற்கான மார்க்கம் துளங்கவில்லை சங்கனின் ராஜதந்திரத்தாலும் சிசோதையர்களின் கிளைக்குடி வீரர்களிடம் அவன் காட்டிய தயையாலும் யுத்தங்களில் சென்ற போதெல்லாம் போரில் முன்னணியில் நின்று பெரும் காயங்களைப் பெற்று உடல் பூராவும் தழும்புகளுடன் விளங்கிய காரணத்தாலும் ராஜபுதனம் பூராவும் அந்த மகாவீரனுக்கு தலை தாழ்த்தியது தானா யுத்தத்துக்கு புறப்பட்டால் அவனை சூழ்ந்து எண்பது ஆயிரம் குதிரை வீரர்களும் முடிசூடிய ஏழு மன்னர்களும் ஒன்பது ரால்களும் ராவுல் ராவுத் முதலிய வர்க்கங்களின் நூற்றி நான்கு தலைவர்களும் ஐயாயிரம் போர் யானைகளும் சென்றன என்று சரித்திர ஆதாரம் கூறுகிறது இத்தகைய பெரும் படையை ராணா சங்கனே நேரில் அணிவகுத்து இஸ்லாமிய படைகளை வேரறுக்க திட்டமிட்டான் இப்ராஹிம் லோடியும் மால்வா நவாபும் தங்கள் படைகளை அலையலையாக ராஜபுதனத்தின் மேல் ஏவினார்கள் பதினேழு யுத்தங்கள் நடந்தன பதினேழு யுத்தங்களிலும் சங்கன் இஸ்லாமிய படைகளை ராஜபுதனத்துக்குள் நுழைய முடியாதபடி முறியடித்து விரட்டினான் பதினேழாவது யுத்தத்தோடு மால்வா நவாப் மாண்டார் ஆனால் இப்ராஹிம் லோடி மாளவில்லை மனம் மட்டும் தளர்ந்திருந்தான் எப்படியும் கடைசியாக ஒரு கை பார்த்து விடுவது என்ற தீர்மானத்தில் மஞ்சளாற்றம் இருந்த பியானா என்ற நகரத்தை நோக்கி பெரும் படையுடன் வந்தான் இப்ராஹிம் லோடி இதை கேட்டதும் ராணா சங்கனுக்கு தூக்கி வாரி போட்டது இப்ராஹிம் லோடி எதற்காக பியானாவை தாக்க உத்தேசிக்கிறான் இது யாரது யோசனையாக இருக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் பிறகு அந்த புறத்தில் ஸ்வர்ணாதேவியிடமும் கேட்டான் அவளுக்கு சிறிதும் சந்தேகம் இல்லாததால் சட்டென்று பதில் சொன்னால் கண்டிப்பாக சிலாதித்தனின் யோசனையாகத்தான் இருக்கும் என்று அந்த கட்டிலுக்கு எதிரே உலாவிய சங்கன் அவளை உற்று நோக்கி சொர்ணா சிலாதித்தன் என் மனசாந்தியை குலைக்கும் யமன் என்பதும் உண்மை வஞ்சகன் என்பதும் உண்மை என்னிடம் பகைமையுள்ளவன் என்பதும் உண்மை ஆனால் அவனும் ராஜபுத்திரன் என்பதை மறந்துவிடாதே என்று கூறினான் அதை நான் மறக்கவில்லை பிரபு என்றால் சொர்ணாதேவி எதிர்க்கு யோசனை சொல்லும் அளவுக்கு நாட்டை காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு எந்த ராஜபுத்திரனும் இழிவடைய மாட்டான் சொர்ணா என்று சங்கன் மீண்டும் அழுத்தி சொன்னான் அத்தனை நிச்சயமா உங்களுக்கு ஸ்வர்ணாவின் கேள்வியில் கேலி இருந்தது அந்த நிச்சயம் உனக்கில்லையா ஸ்வர்ணா என்று வினவினான் சங்கன் இல்லை காரணம் மனிதனுடைய புத்தி விகாரத்தில் எனக்குள்ள நிச்சயம் என்றால் அவள் விளங்க சொல் எப்பேற்பட்ட உயர்குடியிலும் ஒரு இழிமகன் பிறப்பதுண்டு இதற்கு அத்தாட்சிகள் மனித சரித்திரத்தில் அனந்தம் இருக்கலாம் சொர்ணா ஆனால் ராஜபுதனத்தில் பிறந்தவன் சிலாதித்தன் அதுவும் சாதாரண வம்சத்தில் அல்ல பரம்பரை பரம்பரையாக மேவார் அரியணையை காத்து நின்றுள்ள துவார் வம்சத்தில் ராய்சியின் தலைவன் இப்பொழுது எனது படைத்தலைவன் அவன் என்னை அழித்து வாழலாம் ஆனால் ராஜபுதனத்தை அழித்து வாழ முடியாது என்று உறுதி நிரம்பிய குரலில் கூறினான் சங்கன் ஸ்வர்ண இதற்கு உடனே பதில் சொல்லவில்லை பஞ்சனையின் ஓரத்தில் நன்றாக தள்ளி உட்கார்ந்து சங்கனையும் பக்கத்தில் உட்காரும்படி கண்ணால் சைகை செய்தால் அவள் கண் ஆணையை என்றும் மறுக்காத சங்கன் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள இடக்கையை தனக்குள் சிறைப்படுத்திக் கொண்ட சொர்ணா மகாராஜா தங்கள் படைத்தலைவரிடம் தங்களுக்கு நம்பிக்கை பலமாக இருக்கலாம் ஆனால் மஞ்சளாற்றங்கரையை உங்கள் நாட்டு எல்லையாக அதாவது நீங்கள் தாண்டக்கூடாத எல்லையாக சாருணி தேவி வகுத்திருக்கிறாள் அல்லவா என்று மெல்ல கேட்டாள் ஆம் ஸ்வர்ணா இந்த மர்மம் யாருக்கு தெரியும் தபஸ்வினிக்கு தெரியும் உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அவ்வளவுதானா ஆம் இல்லை மகாராஜா நமது சேடிகளுக்கும் தெரியும் எப்படி தெரியும் எப்படி தெரியுமோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் நீங்கள் கொலு மண்டபத்துக்கு செல்லும்போது திலகமிட திலகம் கொண்டு வர சேடியை அனுப்பினேன் சரி அவள் அந்த தந்த பேலையில் இருந்த தேவியின் மஞ்சள் காப்பை கொண்டு வந்தாள் ம் அதே சேடியுடன் சிலாதித்தன் பல முறைகள் நந்தவனத்தில் சிரித்து விளையாடி பேசுவதை நான் உப்பரிகையிலிருந்து பார்த்திருக்கிறேன் இதைக் கேட்ட ராணா சங்கன் நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான் ராணியின் யோசனை எந்த திக்கில் ஓடுகிறது என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான் இருந்தாலும் அவள் வாயின் மூலமே அதை வரவழைக்க தீர்மானித்து அப்படியானால் உன் ஊகம்தான் என்ன சொர்ணா என்று வினவினான் தேவி தன் அழகிய விழிகளை உயர்த்தி சங்கனை நன்றாக பார்த்தாள் பிறகு மீண்டும் விழிகளை நிலத்தில் ஓட்டி மகாராஜா மஞ்சளாற்றை தாண்டினால் உங்களுக்கு தீங்கு நேரிடும் என்பது தபஸ்வினியின் வாக்கு பியானா மஞ்சளாற்றங்கரைக்கு அக்கறையில் இருக்கிறது அங்கு உங்களை சந்திக்க இப்ராஹிம் லோடி தீர்மானித்திருக்கிறான் இந்த யோசனையை அவனுக்கு கூறக்கூடியவன் சிலாதித்தன் ஒருவன்தான் என்றாள் சங்கன் மறுபடியும் மௌனம் சாதித்தான் கடைசியாக சரீலென பஞ்சனையிலிருந்து எழுந்து எப்படியும் வரும் போரை தவிர்க்க முடியாது ஸ்வர்ணா எதற்கும் தேவியின் மஞ்சள் காப்பை அணிந்து போருக்கு செல்கிறேன் அது நெற்றியில் இருக்கும் வரை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு ராணியின் அந்த வெளியே சென்றான் தேவி அடுத்த சில நாட்கள் துக்கத்தின் வடிவமாக விளங்கினாள் ராணா இணையற்ற உறுதியுடன் இப்ராஹிம் லோடியை சந்திக்க பியானா சென்றபோது மஞ்சள் திலகத்தை தன் கைகளாலேயே வைத்துதான் அனுப்பினாள் இருப்பினும் அவள் இதயத்தை பெரும் சோகம் சூழ்ந்து நின்றது பிரயாண சமயத்தில் வேதியர் ஓதிய மங்கள ஸ்தோத்திரங்களும் விஜயி பவ வாழ்த்தொழிகளும் ஓரளவு சாந்தியைஅழித்தபோதிலும் பொதுவில் அவள் இதயத்தை துக்கமே சூழ்ந்து நின்றது சரித்திர பிரசித்தி பெற்ற பியானா யுத்தத்தை பற்றிய தகவல்கள் அடுத்த பத்தாவது நாள் முதல் வரத் தொடங்கின எல்லாம் மங்களமான செய்திகள் மனதில் மகிழ்ச்சியை அள்ளி தெளிக்கும் வீர செய்திகள் ஸ்திரீயான ஸ்வர்ணாதேவி அவற்றை கேட்க கேட்க இதயத்தை சூழ்ந்திருந்த சோகத்தை ஓரளவு துறந்தாள் பிரதி தினம் விடியற்காலையில் ராணாவின் கைப்பட ஓலை ஒன்று ஸ்வர்ணாதேவிக்கு வந்து கொண்டிருந்தது ஸ்வர்ணா இன்று என் படைகளுடன் மஞ்சள் ஆற்றங்கரையின் இந்த பக்கத்தை அடைந்து விட்டேன் அதில் ஓரிடத்தில் நான் மட்டும் தனித்து உட்கார்ந்தேன் எந்த இடம் சொல் சங்கன் என்றது முதல் ஓலை சொர்ணாவுக்கு அந்த இடம் கண்முன் எழுந்தது தான் நீராடிய அந்த இடம் சங்கன் புறவியுடன் வந்து அரை குறை உடையுடன் இருந்த தன்னை சந்தித்த அதே ஆற்றங்கரை துறை பக்கத்தில்தான் அந்த தோப்பு அங்கேதான் அவர் என்னை மேற்கொண்டு நினைக்க கூச்சமாக இருந்தது அவளுக்கு போர் பாசறையிலும் கணவன் தன் காதலை மறக்கவில்லை என்பதை உணர்ந்து பெருமிதம் கொண்டாள் அடுத்த நாள் ஓலை அவளுக்கு சற்றே வேதனையை தந்தது மஞ்சளாற்றை தாண்டிவிட்டேன் இன்று மாலை பியானாவில் இப்ராஹிம் லோடியுடன் மோதுவேன் வெற்றி நிச்சயம் நெற்றியில் தேவியின் காப்பு இருக்கிறது கவலைப்படாதே சங்கன் என்று எழுதியிருந்தது தேவியின் காப்பை சங்கன் மறக்கவில்லை என்பதை நினைக்க ஓரளவு சொர்ணாவுக்கு ஆறுதலாக இருந்தாலும் மஞ்சள் ஆற்றை அவன் கடந்துவிட்டதில் அவள் பெரும் கவலையே கொண்டாள் அடுத்த நாள் மற்றொரு ஓலை வந்தது அது தந்தது கவலையா மகிழ்ச்சியா சொர்ணாவுக்கே புரியவில்லை போர் முடிந்தது இப்ராஹிம் லோடியை முறியடித்தாகிவிட்டது இஸ்லாமிய படைகள் இனி தலையெடுக்க முடியாது இப்ராஹிம் லோடியின் புதல்வனை ராணாவே தனிமையில் போராடி சிறைப்பிடித்திருக்கிறார் சீக்கிரம் மேவார் திரும்புகிறோம் ராணாவின் உத்தரவுப்படி சேனாதிபதி சிலாதித்தன் என்று எழுதியிருந்தது டில்லி அரசு முடிந்துவிட்டதை நினைத்து ஒரு கணம் பெருமகிழ்ச்சி கொண்டாள் சொர்ணாதேவி அடுத்த கணம் இந்த ஓலையை அவர் ஏன் எழுதவில்லை சிலாதித்தன் ஏன் எழுத வேண்டும் என்று எண்ணியதால் அவள் இதயத்தில் கவலையும் சூழ்ந்தது அந்த கவலையுடன் அடுத்த நான்கு தினங்களை கழித்தால் சொர்ணாதேவி ஐந்தாவது தினத்தில் நகராக்கள் பிரமாதமாக சப்திக்க மக்கள் வெற்றி ஒலி வானை பிளக்க சித்தூருக்குள் நுழைந்த ராணா சங்கன் நேராக ஸ்வர்ணாதேவியின் அந்த புறத்துக்கு சென்றான் அவன் வரவை எதிர்நோக்கி சர்வாபரண பூஷிதையாக ஸ்வர்ண பிம்பம் போல நின்றிருந்த ஸ்வர்ணாதேவி சங்கன் அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் அவனை நோக்கி ஓடினாள் ராணாவின் வலக்கரம் அவளை சுற்றி வளைத்தது இன்னொரு கரம் அவள் முதுகு பக்கத்திலேயே இருந்தது ஸ்வர்ணாதேவி ஆரம்பத்தில் அதை கவனிக்கவில்லை சங்கன் வளக்கரத்தின் அழுத்திய பிடியில் துவண்டு இன்பமடைந்தால் பிறகு அந்த இன்னொரு கரத்தையும் தன்னை சுற்றி வளைக்க தன் வழக்கையால் இழுத்தாள் அவ்வளவுதான் அவள் உணர்ச்சிகள் திடீரென்று ஸ்தம்பித்தன அவள் வெளியே இழுத்தது முக்கால் கைதான் மகராஜா என்று அலறினாள் ஸ்வர்ணாதேவி மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்